தெருக்கூத்து நாடகம் எத்தனை பேருக்கு பிடிக்கும், அதே மாதிரி பாரதம் கதை கேட்கறதுக்கும் எத்தனை பேர் பிடிக்கும், சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம். நம்ம பாரதம் கதை கேட்கறதுக்காக வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு போகலாமே, வாயில ரொம்ப நேரம் தாங்குற அளவுக்கு இருக்கிறது கமர் கட் தான் சரினு சொல்லிட்டு கமர் கட்டெல்லாம் நிறைய பாக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கதை கேட்டுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்களாம் சொன்னாங்க. ஸோ எங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்தது தான், நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொற்பொழிவு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவர் ரொம்ப தத்ரூபமாக சூப்பராக சொல்கிறாரு கதையை, நீங்களும் வந்து கேளுங்க. பகவான் சேலை கொடுத்த விஷயம் உலகில் உள்ள யாருக்கும் தெரியாது, பாஞ்சாலி கற்பினாலே தான் சேலை வளர்கிறது, கற்பினைக்கு இவள் தெய்வம் என்று எல்லோரும் கை தொழுது நிற்கின்ற பொழுது, இதுவரையில் அமைதியாக இருந்த பாஞ்சாலியானவள் எப்பொழுது அவன் தொடையை தட்டி காட்டினானோ அப்பொழுது கோபித்து பாவி விரியோதனாய் எந்த தொடையை தட்டி காட்டினாயோ அந்த தொடைவிரைந்து நீ சாக வேண்டும் பிடி சாகம் என்று சாபத்தி கொடுத்து அதகிந்து என் கூந்தலை முடிப்பேன், மகாபாரத கதை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைய தலைமுறை குழந்தைங்களுக்கு நம்ம அது வந்து கதைகளை சொல்லி வளர்க்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத கதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறைக்கு மிகவும் மதிப்பு மிக்க புதையலாக இப்போ வரைக்குமே கருதப்படுது. அதே மாதிரி இது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவரிக்கிறது. ஸோ இதனால் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தங்கள் வாழ்க்கையை நல்வழியில் நடத்துவதற்கு வேண்டிய அடிப்படை நிதிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கற்பிக்கிறது. அதே மாதிரி இந்த கதையில் வர ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து உணர்த்தும். அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொறாமை குணம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா துயரத்துக்கும் காரணமும் இந்த பொறாமை குணமாக தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் கௌரவர்களின் தாயான காந்தாரியிடமிருந்து இதை தெரிஞ்சுக்கொள்ளலாம். எதனாலனு பார்த்தீங்கன்னா கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் உறவுகளில் இருந்த அந்த பொறாமை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அழிவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வழிவகுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொறாமை குணத்தால் குருகுலத்தின் அழிவுக்கே வழிவகுத்த அந்த பொறாமை குணம் நமக்கு இருக்கணுமா? இருக்கவே கூடாது. ஸோ அவங்க இன்றைக்கி நல்ல பெரிய நிலைமையில இருக்கிறாங்களா, ஓகே இருக்கட்டும், அவங்களோட உழைப்பு அவங்க கஷ்டம், அவங்க நல்ல நிலைமைக்கு போயிருக்காங்க, அவ்வளோதான். அதை பார்த்து பராமரித்தனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? நத்திங்கில்ல. ஸோ அதே மாதிரி நம்மளோட உழைப்பு போட்டு நம்ம முன்னேற முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போகணும். மற்றவங்களை பார்த்து பராமரித்தனால நம்மளுக்கு ஒத்த ரூபாய் பிரயோஜனம் கிடையாது. ஸோ வந்து யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாதுன்றத அந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான நட்பினால் நம் வாழ்க்கையே மாறிவிடும். இதற்கு வந்து உதாரணம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனின் கதை தான். ஸோ கர்ணன் வந்து ஒரு சிறந்த போர் வீரராக இருந்தாலும் திறமையாளராக இருந்தாலும் துரியோதனிடம் கொண்ட தவறான நட்பினால் தான் அவரோட வீழ்ச்சிக்கே வந்து வழிவகுத்தது. ஸோ எதனால் அந்த மாதிரி ஒரு தவறான நட்பினால் தான் வந்து அவர் எல்லாத்தையுமே இழந்தார். ஸோ அதனால் நம்ம வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பார்த்து பழகணும் அப்படின்றத இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை ஒருபோதும் தவறாக நடத்தக்கூடாது, ஏனென்றால் அது பேரழிவை ஏற்படுத்தும். பெண்களை மட்டுமா குழந்தைங்களே விட்டு வைக்க மாட்டானுங்க இந்த காலத்தில். ஸோ இந்த மாதிரி கதைகளெல்லாம் அந்த மாதிரி இடியட்ஸுங்களுக்கு வந்து அவங்களோட பெற்றோர்கள் வந்து சொல்லி வளர்த்துருந்தா இதை மாதிரியெல்லாம் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்களோ என்னமோ. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜென்ரேஷனில் வர குழந்தைங்களுக்கு ஸோ நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து வளர்க்கும் போது கண்டிப்பாக அவங்க மனசில் எந்த கெட்ட எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களோடு வளர மாட்டாங்க. ஸோ அதை தான் சொல்கிறது, இந்த கதைகள்லாம் வந்து கேட்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல குணங்கள் நல்ல பண்புகள்லாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு இதை மாதிரி கதைகளை சொல்லி வளர்க்கணுன்றது என்னோட ரெக்வஸ்ட். அதே மாதிரி இந்த கதை எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரியோதனன் மற்றும் அவரது சகோதரர் துசியாசனா வாழ்க்கையிலேருந்து இது வந்து தெளிவாக வந்து சொல்லப்படுது, பெண்களை நம்ம மதிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது ஒருபோதும் ஆபத்தான விளையாட்டுக்கு அடிமையாகி விடக்கூடாது, ஏனென்றால் அது உங்கள் மதிப்பை இழந்து உங்கள் வளர்ச்சியை குறைத்து. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ரம்மி அதுக்கப்புறம் பினோமோ இதெல்லாம் போட்டு கண்டிப்பாக பசங்கள்லாம் அடிக்ட் ஆகி இருக்கானுங்க. ஸோ தயவுசெய்து அதை விளையாட வேண்டாம், ஏன்னா 10 ரூபாய் உங்களுக்கு வந்து ஆசை காட்டி உங்கள் கையிலேருந்து 20 ரூபாய் எடுத்துகிட்டு போயிடுவாச்சு. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை தான் இது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தயவுசெய்து அதெல்லாம் அடிக்ட் ஆகிடாதீங்க, கண்டிப்பாக அது எல்லாமே உங்களோட வளர்ச்சியை கண்டிப்பாக டோட்டலாக டேமேஜ் பண்ணிவிடும். கண்டிப்பாக நீங்கள் முன்னேறவே முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ கடன் வாங்கி அதில் போட்டு
கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் அழகு போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தயவுசெய்து அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் தயவுசெய்து விளையாடாதீங்க, உங்கள் உழைப்பை மட்டும் நம்புங்க. அது முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விளையாடுங்க, விளையாட வேணான்றது என்னோட. இவ்வளோ நேரமாக நீங்கள் கேட்டது மகாபாரதத்தோட கதை சுருக்கம் தான். அதாவது நம்ம மகாபாரதத்தில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்தது, அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எதெல்லாம் உணர்த்தக்கூடியதுன்னு நான் சொல்லிட்டேன். இதை வந்து டீட்டெயில்டு ஸ்டோரியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 நாளாக வந்து மகாபாரதம் சொற்பொழிவாளர் வந்து டெய்லியுமே ஒரு டாபிக் வச்சு பேசிகிட்டு இருப்பார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் தபஸ், இந்த டாபிக் வச்சு தான் அவர் ஃபுல்லுமே டீட்டெயிலாக அந்த கதையை சொல்லிட்டார். அதே மாதிரி அந்த கதையோட நாடகம் அதாவது தெருக்கூத்தும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நைட்டே நடக்குது. இப்போ நான் வந்து இப்போ சொற்பொழிவு காட்டினால அது வந்து மத்தியானம் நடந்தது. அந்த கதையை வந்து டெய்லியுமே நைட்டுக்கு என்ன நாடகம் நடக்குதோ அதோட கதையை வந்து மத்தியானமே அவர் சொல்லிடுவார். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கதையை கேட்டுட்டேன். ஸோ உங்களுக்குமே அதோட சுருக்கத்தை சொல்லிவிட்டு அதே மாதிரி தர்ஜுன தபசு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து அவர் சொன்ன கதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தெருக்கூத்தில் இருக்கும். ஸோ அர்ஜுன தபஸோட நாடகம் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகிறது. பார்த்திங்கன்னா அதுக்காக பார்த்திங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கே வந்து இடம் பிடிச்சாச்சு, எல்லாம் பாயெல்லாம் போட்டு இடம் பிடிச்சாச்சு. நாங்கள் ஒரு 6:30 வந்து பார்த்திங்கன்னா பாயெல்லாம் போட்டு வச்சிட்டோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா ரொம்ப கூட்டமாக இருக்கேன் அந்த பக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அதாவது பார்த்திங்கன்னா தெருக்கூத்து அவங்க ஆடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு வந்து அவங்க வேடங்க அவங்களுடைய வேடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போயிட்டு அவங்க வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதான் எங்களுடைய காஸ்ட்யூம்ஸ்லாம் எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க போல. நானுமே பார்த்துட்ருந்தேன். ஸோ எதுவுமே ஈஸி கிடையாதுல்ல. இந்த மாதிரி கலைஞர்களுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம கலைகளை அழியாமல் வந்து இவங்க வந்து பாதுகாக்கிற ஒரு பொக்கிஷமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் இது ஜென்ரேஷன் ஆக இதெல்லாம் மறந்துடுவாங்க போல். ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியும் சில கிராமங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வச்சு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பாரதம் நடத்தியோ அவங்க நம்ம ஊரில் அப்படின்ற மாதிரி சூப்பராக நடத்திட்டு வராங்க. நானுமே கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அதோட இப்போ தான் பார்க்குற பாரத திருவிழா. எங்கள் பாட்டி ஊரில் சோதியம் பார்க்கும், அங்கே வந்து இது மாதிரி திருவிழா நடக்கும் 5 இயர்ஸ்க்கு வந்து. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதோடு நான் இப்போ தான் இங்கே இந்த ஊரில் நான் கலந்துக்கிறேன். இதுவுமே பக்கத்து ஊரில் தான் எங்கள் பாட்டி உரிமை, இதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் பாட்டி உரிமை இருக்குது. எஸ்டோ மேட்ச் வாங்க, தெருக்கூத்து எப்படி இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாய்ஸ் ஓவரை கட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் இப்போ பார்க்குற தெருக்கூத்து கிட்டத்தட்ட ஒரு 8 hours மேலே நடக்கும். அதாவது நைட்டு 9:30 10 ஆரம்பித்து மார்னிங் 5:30 to 6 o'clock வரைக்குமே நடக்கும். ஸோ தூங்குறவங்களும் தூங்குவாங்க, கதை கேட்டுக்கிட்டே ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நாங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம், நடுவில் கொஞ்சம் ஊண்டு தான் தூங்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். உங்களில் எத்தனை பேருக்கு இதை மாதிரி பாரத திருவிழானா பிடிக்கும், தெருக்கூத்துனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதேமாதிரி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டாடா.